எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வள்ளான் வகுத்த வழிக்கோப்ப அஸ்ட்ரோ மகரிஷி பொன்னையா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, ஒவ்வொருவருக்கும் நாம எல்லாருமே வந்து பிறந்துட்டோம். குடிசையில் பிறந்தாலும் சரி, மாட மாளிகையில் இருந்தாலும் சரி, ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை மேல அதீதமான ஒரு பற்று இருக்கும். அப்ப இந்த விருப்பம் என்பதும் ஆசை என்பதும் அதில் அபிலாசை என்பது ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும். எல்லாத்துக்குமே ஒரு அபிலாஷை உண்டு. இப்ப சாஸ்திரத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம், ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம், பதினோராம் இடம் இந்த அபிலாசை பூர்த்தி செய்கின்ற இடம். அப்ப இந்த பதினோராம் இடம் என்பது ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம். இது யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் நியாயமான வழிகளில் அடையக்கூடிய ஒரு நெறிமுறையை சுட்டி காட்டுது பதினோராம் இடம். அப்ப இந்த பதினோராம் இடம் அபிலாசை, ஆசை எந்த இடத்துல இருக்கு, ஐந்தாம் இடத்துல இருக்கிறது. சரி, அந்த அதை அடையக்கூடிய விருப்பம் எங்க இருக்கு, மூன்றாம் இடத்துல இருக்கு. ஏன்னா நம்ம நினைச்சுதானே ஒன்று வேணும் அப்படின்னா நாம் நினைக்கிறோம். அப்போ நினைப்பை தூக்கி மூணாம் இடத்துல வச்சு அந்த ஐந்தாம் இடம் என்ற ஆசையை உற்று நோக்கும்போது அது அடையக்கூடிய வழியை அல்லது அடைவோமா என்பதை பதினோராம் இடம் காட்டும். அப்போ பொதுவாக நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குதான். நான் சொல்லுவேன், எல்லோரும் காதல் செய்யுங்கள் அப்படிமே. ஏன் அப்படின்னா, இந்த காதல் என்ற வார்த்தை, காதல் என்பது ஒரு பெண்ணை காதலிப்பது அல்லது ஒரு ஆணை காதலிப்பது அப்படின்றது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதை வேண்டுமானாலும் அவன் காதலிக்கலாம். இயற்கையை காதலிப்பவர்கள் இருப்பார்கள், எழுத்தை காதலிப்பவர்கள் இருப்பார்கள் இல்லையா. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காதல் இருக்கும் இந்த உலகத்துல. ஆனால் இந்த காதல் என்ற இடத்தையும் என்ன செய்யறாங்க, ஐந்தாம் இடத்துல தான் வச்சிருக்கிறாங்க. அதே நேரம் அபிலாசையை பூர்த்தி செய்வது, அபிலாசை என்பது பதினோராம் இடத்தில் இருக்கிறது. அப்ப இந்த பதினோராம் இடம் என்பது நமக்கு இலகுவாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்றாக வரும். அப்ப நாம நினைச்சதை அடையணும், அதுக்கு என்ன செய்யலாம். இப்ப ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஐந்தாம் இடத்ததையும் பதினோராம் இடத்ததையும் நாம பார்க்கணும். இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்துல யாரையும் துன்புறுத்தாம கஷ்டப்படுத்தாம நமக்கு வேண்டியதை நாம எடுத்துக்கிட்டு நாம சந்தோஷமா மகிழ்ச்சியா இந்த உலகத்துல வாழலாம். அப்ப இந்த ஐந்தாம் இடமும் பதினோராம் இடமும் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமா அமையும். பார்த்தீங்கன்னா இப்போ மேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மேசத்துக்கு பதினோராம் இடம் என்பது கும்பம். இது ஒரு ஸ்திர ராசி. அப்போ இந்த இடத்துல அதிபதி சனி, ஆனால் இதனுடைய இது வந்து தத்துவம்னு காற்று ராசி. பட் அப்போ இவங்களுடைய அபிலாசை ஒன்று நிறைவேறுமானால் அவர் அது நிலைத்து நீடித்த ஒரு பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ஸ்திர ராசி அல்லவா, அது காற்றுராசி. காற்றுராசி என்பது இந்த பிரபஞ்சத்தில் வந்து நீக்கமர நிறைந்திருப்பது இதுதான் காற்று. அப்போ அது எல்லாருடைய விருப்பத்தையும் எல்லாருடைய நிலைப்பாட்டுக்கும் உரிய ஒரு அபிலாசை இவர்களுக்கு கிடைக்கும். அப்போ அபிலாசையை நம்ம எடுத்துக்கலாம். அதே இது பார்த்தீங்கன்னா ரிஷபம். இப்போ இவங்களுடைய அபிலாசை நிறைவேறணும் அப்படின்னா இவங்க ஏதாவது, ஏன்னா அது இவங்களுக்கு பதினோராம் இடம் எது, மீனம். அது காலவசனுடைய பன்னிரெண்டாம் இடம், ஜலராசி, உபயராசி. இப்போ இவங்க ஏதாவது ஒன்றை இவங்க அடையணும் அப்படின்னு வச்சுட்டாங்களே, அபிலாசை பூர்த்தி பண்ணணும்னா இவங்களுக்கு ஒரு செலவு இல்லாமல் விரயம் இல்லாமல் எந்த ஒரு ஆசையும் நிறைவேறாது. சரி, அப்படி நிறைவேறப்பட்ட ஆசை நிலைத்து நிற்குமா, ஏன்னா அது உபயராசி. இது நிப்பாட்டியும் வைக்கலாம், இல்லை அதை எடுத்தும் போகலாம். அப்போ உபயம் என்பது எப்போதும் ஒரு நிலைத்த தன்மையை கொடுப்பதில்லை. இப்போ மிதுன ராசி எடுத்துக்கிடுவோம். மிதுன ராசிக்கு பதினோராம் இடம் எது, மேஷம். அது ஒரு அக்னி தத்துவமானது, சரராசி. அப்போ அந்த இடம் இவருடைய அபிலாசியை பூர்த்தி செய்கிறது என்றால் அது தொடர்ந்து பலனளிக்கக்கூடியதாக, தொடர்ந்து அவர்கள் அடையக்கூடியதாக. ஒரு ஒரு முறை அவர்கள் ஆசைப்பட்டதை அடைந்து விட்டால் மீண்டும் மீண்டும் அது இவர்களுக்கு தொடர்கதையாக தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். அது உலகத்தில் உள்ள அனைவரையும் கவர்ந்திருக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கும். அதே மாதிரி இப்போ கடகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பதினோராம் இடம் ரிஷபம், இது ஸ்திரராசி நிலராசி, அவருடைய அதிபதியார் சுக்கிரன். அப்போ இந்த இடத்துல இவர்கள் அபிலாசை எதுவாக இருந்தாலும் சரி, அது நிலைத்த தன்மையுடையதாக அல்லது ஒரு பொருளாதார மேன்மையை கொடுப்பதாக அல்லது நல்ல மேன்மையும் சிறப்பும் அபிவிருத்தியுடையதாக ஆசை வந்து நிறைவேறும். இப்படி
நம்ம ஒவ்வொரு ராசியிலையும் நாம் இப்படி எடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ சிம்மத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 11வது மிதுனம், அது ஒரு காற்றாசி, உபய ராசி தான், ஆனால் அதன் அதிபதி யார், புதன். அப்போ இவர்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள், ஏன்னா அது காலபுஷனுடைய 3வது. அப்போ இவங்க விரும்பின உடனே இவர்களுக்கு அதை அடையக்கூடிய பாக்கியம் இவர்களுக்கு உண்டு. ஏன்னா காலபுஷனுடைய 3வது இவர்கள் 11வது வருவதால் தான் நினைத்ததை, தன் ஆசைப்பட்டதை, தன் முயற்சியில் இலகுவாக பெறக்கூடிய ஒரு வல்லமை சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. அதை சூட்சமாக வச்சிருக்காங்க. அதே நேரம் இப்ப கன்னியில பிறந்தவங்களுக்கு 11வது கடகம், சரராசி ஜலராசி, அதன் அதிபதி யாரு, சந்திரன். சந்திரன் ஒரு வேகமான போக்குக்கு சொந்தக்காரர். அப்ப இவர்களுடைய விருப்பமும் வேகமாக நிறைவேறும், தொடர்ந்து பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். இவருடைய அபிலாசை நிறைவேறுவது சொந்தம் சுருத்து மக்கள் எல்லாத்துக்குமே வந்து பயன்படுவேன். அப்ப மற்றவர்களுடைய மனதை அல்லது மற்றவர்களை சங்கடப்படுத்தாமல் நாம் எடுத்துக்கிறது எப்படி அப்படின்னு தான் பார்ப்போம். இப்ப துலா லக்னம், 11வது சிம்மம், இது காலவசனை 5வது 5-11. அப்ப இவருடைய ஆசை என்பது மிக சிறப்பாக, ஒரு சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, எந்த விதமான சங்கடம் இல்லாமல் இவங்க அடையக்கூடிய பாக்கியம் உண்டு. இப்ப விருச்சிக லக்னத்துக்கு 11வது இவர்கள் ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது காலவசனுடைய 6வது இல்லையா. அப்ப இவங்க எந்த ஒரு விருப்பப்பட்டாலும் சரி, மற்றவர்களுடைய வாக்குவாதத்தை அல்லது கருத்து வேறுபாடை சந்திக்காம இவங்க எந்த ஒரு நிலையும் அடைய முடியாது. ஏன்னா அது காலபுஷனுடைய 6வது உபயராசி, அதனுடைய அதிபதி யாருன்னா புதன், நிலத்தத்துவத்துக்குரியது. ஆசை நியாயமானதாக இருக்கலாம், ஆனால் அதை அடையும் போது மற்றவர்களுடைய விரோதத்தை இவர்கள் சந்திக்க வேண்டிய நிலை வரும். ஏன், நண்பர்களே வந்து இவர்களுக்கு பகைவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா விருச்சத்துக்கு 11வது நட்பு ஸ்தானம், நண்பர் ஸ்தானம், அந்த நண்பர்கள் இவர்களுக்கு இவருடைய விருப்பத்தை நிறைவேறும் போது நண்பர்கள் பகையாளியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப தனுசு லக்னம் நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு 11வது துலாம், இது ஒரு சரராசி காற்றாசி. அப்ப இதனுடைய அதிபதி யார், சுக்கரன். இது காலபுஷனுடைய 7வது. அப்ப இவர்களுடைய விருப்பம் நிறைவேறுவதற்காக உலகத்தவர் அனைவரும் இவர்களுக்கு ஒத்துழைப்பார்கள். அப்ப இவர்கள் இவரை சார்ந்து, இவர் யாரை சார்ந்து நிற்கிறாரோ, ஏன்னா இப்ப நண்பர்களாகட்டும் அல்லது அந்த உலக மக்களாகட்டும், இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு இவருடைய ஆசை நிறைவேறுவதற்கு அவருடைய ஒத்துழைப்பு எப்பயுமே கிடைக்கும். ஏன்னா 11வது காலபுஷனுடைய 7வது. சரி, மகரத்தில் பிறந்தவர்கள் ஒரு ஒரு விருப்பத்தை, தன்னுடைய ஆசை நிறைவேறணும், அதை ஆசைப்பட்டது கிடைக்கணும் அப்படின்னா 11வது என்பது விருச்சிகம், அது காலபுஷனுடைய 8வது. அப்ப ஒரு சங்கடம் இல்லாம, ஒரு மன வருத்தம் இல்லாம, ஒரு வேதனை இல்லாம இவங்க ஒருபோதும் எந்த ஒரு ஆசையும் இவர்களுக்கு ஆசை நிறைவேறாது அப்படி சொல்லலாம். ஏன்னா விருப்பப்பட்டது கிடைக்கணும் இல்லையா. அப்ப விரும்பியதை அடைவதற்கு இவர்கள் அதாவது தண்டம், வீண், அதாவது ஒரு சங்கடம், ஒரு மன வருத்தம். இப்ப பொதுவா நான் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை சொல்லுவேன். இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்க, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களை எப்பயுமே வந்து டீப்பா வச்சுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, அவர்கள் மூலமாக இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னல் ஒரு புறம் இருந்தாலும் அந்த நண்பர்களுக்கு சில ஆபத்துகள், சங்கடங்கள் வந்து கொண்டே இருக்கும். இது ஒரு சூட்சமான விஷயம். இந்த நண்பர்கள் பத்தியே நாம ஒரு தனி டாபிக் போடலாம். அப்ப கும்பத்தில் பிறந்தவர்களுடைய அபிலாசை எப்படி நிறைவேறும் அப்படின்னா, இப்ப கும்பத்துக்கு 11வது இது தனுசு, இது காலவசனுடைய 9வது. அப்ப இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் அல்லது ஒரு தாய், அதாவது தாய் தகவன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலும் சரி, அல்லது ஒரு சிவாலயம் சென்று, அல்லது அவர்கள் விரும்பிய கோயிலுக்கு சென்று அவர்கள் தெய்வத்திடம் வேண்டினாலும் சரி, அல்லது ஒரு மகான்களிடம் சென்று, ஆசீர்வாதம் வாங்கினா இலகுவா இவங்க ஆசைப்பட்டது போற அடைஞ்சிருவாங்க. அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பியூட்டி. பாருங்களேன், தெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடியது இவங்களுக்கு கிடைக்குது. அதே மீனத்தில் பிறந்தவர்களுக்கு 11வது என்பது மகரம், இது ஒரு சரராசி. அப்ப இது நிலத்தத்துவம், இது காலவசனுடைய 10வது. அப்ப என்ன ஆகுது, இவர்கள் ஆசைப்பட்டது அனைத்தும் இவர்களுடைய கர்ம வினைக்கு தக்கவாறு, கர்ம மேன்மைக்கு உரித்தானதாக இது அமையும். அப்ப இந்த 11வது என்ற அபிலாசை, ஒரு நமக்கு இருக்கக்கூடிய அபிலாசை நிறைவேற வேண்டுமானால் நிறைவேறினால் அதை நாம் தக்க வைத்துக் கொள்ளலாமா, எப்படி தக்க வைத்துக் கொள்வது, எந்த நிலையில் நாம் நினைத்ததை அடைய முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம இதுக்குள்ள பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் 5வது என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது பஞ்சமஸ்தானம்,
அது அந்த அந்த பஞ்சமஸ்தானம் மட்டும் ஒரு ஜாதகத்துல சாதகமாக இருந்து விட்டால் அவன் இந்த உலகத்தில் இருக்கும் வரை அலட்டிக்காம வாழ்ந்துட்டு போயிடுவான். அதான் ஏன் அப்படின்னா அதுக்குள்ளதை எல்லாமே வச்சிருக்கிறாங்க. பாரம்பரியம்னு ஒண்ணு இருக்கு, பூர்வீகம்னு ஒண்ணு இருக்கு, புத்திரர்கள் இருக்கு, ஆனாலும் கூட புகழ் கௌரவம் அந்தஸ்து அப்ப அனைத்தையும் அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அப்ப நாம என்ன செய்யணும் நேயர்களே, நாம் நினைத்ததை அடைய வேண்டுமானால் அந்த பதினோராம் இடத்தினுடைய தன்மை. இதுல பலருக்கும் சந்தேகம் வரும், ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வினா, சார் சரலக்கணங்களுக்கு வந்து சரராசிக்கு வந்து பதினோராம் இடம் பாதகஸ்தானம் தானே சார், அது என்ன சார் அது பாதகம் எப்போது வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கணும். இப்ப மேசத்துக்கு பதினோராம் இடம் கும்பம், இது அவர்களுக்கு பாதகஸ்தானம் தான். அப்ப இவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக பாதகம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டா? உண்டு. ஆனால் நண்பர்களே பாதகத்தை அடைவதற்கும் ஒரு மார்க்கம் உண்டு. ஆனால் நினைத்ததை அடைய வேண்டுமானால் அந்த இடத்தினுடைய தன்மை அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அது ஒரு காற்றாசி அல்லவா? அப்ப இவருடைய ஆசை என்பது மற்றொரு, அதாவது இவரை சார்ந்தவர்களுக்காக, இவரோடு இருப்பவர்களுக்காக இவருடைய அபிலாசை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப கடகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினோராம் இடம் ரிஷபம், அது ஒரு நிலத்தத்துவம், அது சுக்கரனுடைய வீடு, அது ஒரு அற்புதமான விளையும் இடத்தை விளையும் பூமி அது. அப்ப இவருடைய அபிலாசை எப்படிப்பட்டதா இருக்கும்? அப்ப இவர்களுடைய விருப்பத்தின் மூலமாக ஒரு பொருளாதார மேன்மை அடையக்கூடியவர்கள். அதே மாதிரி கடகலக்கணத்தில் கடகராசியில் பிறந்தவங்களோட நண்பர்கள் பாருங்க, செல்வ செழிப்பாகவே இருப்பாங்க. அப்ப செல்வந்தர்கள் போல செல்வந்தர்களை நட்பாக கொள்ளக்கூடிய ஒரு தகுதி யாருக்கு இருக்குன்னா கடகத்தில் பிறந்தவனுக்கு இருக்கு. இவர்களுக்கு ஒரு பாதகம் ஏற்படுமா? நிச்சயமா ஏற்படாது. அப்ப துலாத்தில் பிறந்தவர்களுக்கு பதினோராம் இடம் சிம்மம் பாதகஸ்தானம், ஏன்னா சரத்தில் பிறந்தவர்களுக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம், ஆனா அது காலபுருஷனுடைய ஐந்தாம் இடம். அப்ப இங்க ஐந்தாம் இடமும் பதினோராம் இடமும் இணையக்கூடிய, இயற்கையாக இணையக்கூடியது யாருக்கு இணையுதுன்னா துலாத்துக்கு இணையுது. அப்ப இந்த துலாத்துக்கு இணையும் போது அந்த இடம் காலபுருஷன் ஐந்தாம் இடம்லவா? அப்ப இவருடைய நண்பர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட போறதில்லை, இவர்களுக்கு எந்த பாதகமும் அங்கே ஏற்படுவதில்லை. மேலும் மாறாக இவர்களுக்கு நல்ல மேன்மையும் சிறப்பும் புகழும் விருத்தியாகும் அப்படின்றதான் இதுல இருக்கு. மகரத்தில் பிறந்த, அப்ப மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே நண்பர்களை விலக்கிக் கொள்வது நல்லது, அல்லது நண்பர்களை நண்பன் நல்லா இருக்கணும்னு நம்ம எவனுமே வந்து பக்கத்தில் வச்சுக்கணும். ஆனா நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகள் ஏற்படுவதும் இவர்களுக்கு தான். நண்பர்கள் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, அப்ப இவர்களுடைய அபிலாசை நிறைய வேண்டுமானால் இவர்களுக்கு பல சங்கடங்கள் இந்த மகரத்தில் உள்ள. அதனாலதான் மகரத்தில் பிறந்தவன் எந்த ஒரு கர்மாவையும் நீ நினைச்சு பார்க்காத, இயற்கையாக யதார்த்தமாக என்ன இறைவன் என்ன சொல்கிறானோ அதன்படி நடந்து கொண்டு வாழ் என்பதைத்தான் நான் சொல்வேன். அப்ப மகர திட்டம் போடாத, நீ காலையில ஒரு 10 மணிக்கு வரேன் நீ ஆட்டையா ப்ராமிஸ் பண்ண உன்னால போக முடியாது. கட்டிய பொண்டாட்டி 6 மணிக்கு வந்துருங்க வெளியே போகணும்னு சொன்னா உன்னால போக முடியாது. ஏன்னா கர்மாவோடு ஒத்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான நிலை யாருக்கு இருக்கிறது என்றால் அது மகரத்துக்கு மட்டும்தான். முன்பு நேயர்களே, நாம் நினைத்ததை அடைய வேண்டுமானால் நமக்கு பதினோராம் இடத்தினுடைய அதிபதி எந்த நிலையில் இருக்கிறார், எப்படி இருக்கிறார், அதை எப்படி அடைய வேண்டும், எதனால் அடையலாம், எந்த நிலையின் மூலமாக, தெய்வத்தின் மூலமாகவோ அல்லது ஒரு சில செயல்பாட்டின் மூலமாகவோ நாம் அடைய முடியுமா என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். என்ன நண்பர்களே, இப்போது உங்களுடைய ராசி எது என்று பார்த்துக் கொள்ளுங்கள், அதன்படி நீங்கள் நினைத்ததை அடைய இறைவனை வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.